வணக்கம். இப்போ நம்ம எப்படி பட்டா ஆன்லைனில் எப்படி பார்க்குறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. eservices.tn.gov.in வெப்சைட்டில் போனீங்கன்னா நில உரிமை பட்டா மற்றும் புலப்படம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மாவட்டம் ஏதோ அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ சிம்பிளாக வந்து விழுப்புரம் மாவட்டம்னா விழுப்புரம், கிராமப்புறம்னா கிராமப்புறம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இவருடைய உள்ள வட்டம் எல்லா வட்டமும் வரும். இதில் எந்த வட்டமும் நம்ம அதை செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ செஞ்சினா செஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய கிராமம், அதில் இருக்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கிராமமோ அதை செலக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இல்லோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டா எண் கொடுக்கலாம், டைரெக்டாக இது பண்ணலாம். பட்டா எண் தெரியல எனக்கு, எதுவும் புலை எண் தான் தெரியுது, அதாவது லேண்டுடைய சர்வே நம்பர் தான் தெரியுதுன்னா சர்வே நம்பர் கொடுக்கலாம். இப்போ புலை எண்ணில் போயிட்டு இப்போ 15 வச்சுக்கோங்க. 50 போட்டு உட்பிரிவு, அது உள்ள எத்தனை சப்டிவிஷன் வருது, இதில் எந்த இதுவோ கரெக்டான இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பட்டாசீட்டை பார்க்க போகிறோமா இல்லை புலப்படம் பார்க்கலாமா? ஓகேங்களா? இதில் வந்து இப்போ பட்டாசீட்டை பார்க்க போகிறோம்னா பட்டாசீட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ கீழே இதில் கோடு வந்து கொடுத்துருங்க. 7 UU8 கொடுத்துட்டு சம்மர் பின் கொடுத்துருங்க. நம்முடைய பட்டாவுடைய பட்டாசீட்டோடைய இதோட டீட்டெயில் வந்துடும். ஓகேங்களா? பட்டா நம்பர் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம யார் பேரில் இருக்குன்றத இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ இடம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பட்டா பார்க்குறது.